உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மூன்றாவது நாள் உங்களை அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் கூட மூன்றாவது நாளாகிய இன்றைக்கு மூன்றாவது உத்தமனை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். தானியேல். தானியேல்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அந்த பேரை கேட்டாலே நமக்குள்ள ஒரு உற்சாகமும், ஒரு வாலிபர்களுக்குள்ளே இருக்கிற ஒரு தைரியம், ஒரு வீரம், ஒரு கம்பீரத்தை நம்ம பார்க்கலாம். வேதத்தின்படி தானியேல் எவ்வளவு உத்தமமாய் உண்மையாக இருந்தார் என்று சொல்லி இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். தானியேல் ஒன்று, யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கியம் அரசாண்ட மூன்றாம் வருஷத்திலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் அந்த பாத்திரங்களை சினையார் தேசத்தில் உள்ள தன் தேவனுடைய கோவிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டாசாலையில் வைத்தான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார் மத்தியிலும் துறைமக்கள் யாவரும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்களால் சில வாலிபர்களை கொண்டு வருவோம் அப்படி என்று சொன்னால் அந்த தேசத்தில் இருக்கிற வாலிபர்களை முக்கியமாக தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுதுதான் இந்த தானியேல் ஆகிய இந்த மூன்று பேரை அவர்கள் தெரிந்திருக்கிறார்கள். அவர்கள் யாரார் என்று சொன்னால் தானியேல், பெல்சாத்சார், அனனியா, சாத்ராக், மேஷாக் என்று சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் அந்த கோவிலுக்கு கொண்டு போகும்பொழுது அவர்கள் வந்து அவர் பேரிலே மாற்றி மாற்றி வைக்கிறாங்க. அங்கே போயிட்டு அந்த வாலிபர்களை குறித்து அவர்கள் வந்து சொல்கிறாங்க, இந்த ராஜா வந்து அந்த அரண்மனைக்குள்ளே இருக்கும் பொழுது அந்த அரண்மனைக்குள்ளே வந்து இவர்கள் வந்து நல்ல ஒரு அறிவாக இருக்கணும், நல்ல அழகு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புகிறாங்க. இந்த மூன்று வாலிபர்களும் அங்கே போகும் பொழுது தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார். அவர்களும் மிகுந்த பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு வாலிபர்களாக காணப்படுகிறார்கள். அதாவது 10வது வசனத்தில் பிரதானிகளின் தலைவன் தானியேலை நோக்கி, உங்களுக்கு போஜனத்தையும் பானத்தையும் குறிக்கிறதுக்கு ராஜாவாகிய ஆண்டவனுக்கு நான் பயப்படுகிறேன். அவர் உங்களோடுத்த வாலிபர்களின் முகங்களை பார்க்கிலும் உங்கள் முகங்கள் மாடி போனவைகளாக காண வேண்டியதென்ன? அதனால் ராஜா என்னை சிறுசேதம் பண்ணுவாரே என்று சொல்லி அவன் பயப்படுகிறான். ராஜாவுக்கு தானியேலை குறித்து அவர் வந்து ரொம்ப பயப்படுறாரு. ஏன்னா எனக்கு ராஜா கொடுத்த கட்டளையை நான் நிறைவேற்றணும், இல்லைனா என்ன சிறுசேதம் பண்ணிடுவாருன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அவங்க பாருங்கள், உத்தமமும் உண்மையுமாய் கர்த்தருக்கு வைராக்கியமாய் நின்றதினாலே அவர்கிட்ட கெஞ்சி கேட்குறாங்க, எப்படியாவது எங்களுக்கு வந்து அந்த மற்ற வாலிபர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆகாரத்தை காட்டிலும் எங்களுக்கு கொடுங்க, சாதாரண சாப்பாடு எங்களுக்கு கொடுங்க, எங்கள் முகங்களை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரதானிக்கிட்டே அவங்க கெஞ்சி கேட்குறாங்க. கேட்கும்பொழுது அவனும் சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு தான் இதை செய்கிறான். அப்போ அந்த அளவுக்கு அந்த பிரதானியும் வந்து ராஜாவுக்கு பதில் சொல்லணும், ரெண்டாவது வாலிபர்களையும் பார்க்கணும் இருந்த அந்த உத்தமத்தை அவனும் காத்து கொள்கிறான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 17வது வசனத்தில், இந்த நாலு வாலிபரும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமாத்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். பாருங்க, தானியேல் அந்த அளவுக்கு தன் பரிசுத்தமும் உண்மையுமா நீதியுமா வைராக்கியமாய் நின்றதுனாலே அவருக்கு தானியேல் சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினாராம். அதே போல இன்றைக்கு நாம கூட எல்லா விஷயத்திலும் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நல்ல பயபக்தியாய் நின்று கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளையும் கண்டிப்பா நமக்கும் நல்ல சிறந்த ஞானமும் அறிவும் தெளிந்த புத்தியும் கொடுத்து நம்மளை ஆசீர்வதிப்பார். இந்த கொரோனா காலங்களில் இருக்கிற எல்லா விதமான வியாதிகளையும் நம்மளை விட்டு நீக்குவார். உத்தமர்களுக்கு கர்த்தர் என்றைக்கும் துணையாக இருக்கிறார். ஆமேன். நாமும் அப்படி இருப்போம். ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக ஒரு சிறு ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த தானியேலை போல கர்த்தாவை நாங்களும் வைராக்கியமாய் உண்மையாய் உத்தமமாய் ஜீவிக்க ஆண்டவரே நீர் இந்த காலங்களில் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு இருக்கிற பலவீனங்களெல்லாம் மாற்றி போடும்படி ஜெபிக்கிறோம். உத்தமம் உண்மையும் காத்து கொண்டு ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உமக்குள்ளாக வளரத்தக்கதாக தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டும்படி ஜெபிக்கிறோம். கொடுத்த வேதத்தின்படி, கொடுத்த செய்தியின்படி ஆண்டவரே நாங்கள் வைராக்கியமாய் நிற்க எங்களுக்கு கிருபை சுகம் பலன் ஜீவன் யாவற்றை கூட்டி கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அதிகாலை நேரம் கர்த்தர் கிருபை புதிதாயிருக்கும், அன்றாட துதி பலி ஏறெடுத்து அவர் முகம் தேடிடுவோம்.
ஆராதனை 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 ஆராதனை. தானியேலை போல மூன்று வேளையும் தவறாது ஜெபிக்க கிருப தாருமே, கிருப தாருமே, கிருப தாருமே, கிருப தாருமே, கிருப தாருமே. அதிகாலை நேரம் கர்த்தர்கிருபை புதிதாயிருக்கும், அன்றாட துதி பலி ஏறெடுத்து அவர் முகம் தேடிடுவோம், அவர் முகம் தேடிடுவோம், அவர் முகம் தேடிடுவோம். ஆமென்.